அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செல்வி சமையல். நாம இந்த வீடியோவில் கனவா மீன் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த கனவா வறுவலை மேக்ஸிமம் 15-20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கனவா மீன் வறுவலுக்கு நான் 1 கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிங் ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். கனவா மீனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பொடி, மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஒன்றா மிளகாத்தூளை, மல்லியும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச தூளை நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இது நல்லா கலந்துட்டு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை ஊற வச்சிடலாம். நல்லா 1 ஹவருக்கு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு, கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை கிராம்பு வெடிச்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கனவா மீனெல்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மீனில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி எதாவது சேர்த்து நம்ம குக் பண்ணோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த மீன், அதனால் தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மீன் இது பாருங்கள் நிறைய தண்ணி வெளில விட்டுருக்கு. இதுக்கப்புறம் மூடியை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓப்பனில் ஒரு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இந்த மீனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இது பாருங்கள் கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. மீனில் இருக்க தண்ணி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 5 பூண்டு பல், 1/2 ஸ்பூனு மிளகு சேர்த்து தட்டி வச்சுருக்கேன். அதுவும் 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 2 மினிட்ஸ் இதை வதக்கிக்கலாம். பூண்டு மிளகு பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கனவா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.